அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, தீராத கடன் தீர கள்ளுப்பை இப்படி செய்தாலே போதும், அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உப்பை வச்சு பல பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் உண்ணும் உணவிலிருந்து திருஷ்டி சுத்தி போகிறத வரைக்கும் நாம் உப்பை பல விதங்களில் பயன்படுத்துகின்றோம். அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் கல்லுப்பை வாங்கி சுற்றி போட்டுட்டு கொடி மரத்து மேலே நம்ம போட்டுட்டும் வரோம். அப்புறம் கடல் நீரில் தலைமுழுகினால் நமது பாவங்கள் தீரும் என்பது காலம் காலமாக பின்பற்றப்படும் ஐதீகமாகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த உப்பினை பயன்படுத்தி நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளை தீர எவ்வாறு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாங்க. கடன் வாங்குவது என்பது யாரும் விருப்பமாக செய்யும் செயல் இல்லைங்க. தங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்பொழுது தான் பலரும் கடன் வாங்குறாங்க. அதனால் வாங்கிய கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாமலும் சிலர் வந்து அவதிப்படும்போது பெரிய கஷ்டத்துக்கும் ஆளாகிறாங்க. இப்படி திருப்பி செலுத்த முடியாத கடன்களையும் மிகவும் பிரச்சனையாக இருக்கும் கடன் தொல்லைகளையும் தீர்க்கக்கூடிய உப்பு பரிகாரத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலே சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு பித்தளையிலான செம்பு அல்லது மண்பானையினால் செய்யப்பட்ட செம்பை எடுத்துக்கோங்க. அதில் முழுவதுமாக தண்ணியை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அதில் ஒரு துளி மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு துளி குங்குமம், இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இப்படி மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்த இரண்டுமே மங்களகரமான பொருட்கள் என்பதால் நமது வேண்டுதல்கள் அனைத்திற்குமே இவை நல்ல பலன்களை தரும். இந்த பரிகாரத்தை செய்கிறக்கு நீங்கள் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி பித்தளை செம்பு அல்லது மண் செம்பு, அதாவது மண்பானை சின்ன சைஸில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பித்தளை செம்பையை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு துளி மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கைகளிலும் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நிறையா எடுத்துட்டு முதலில் விநாயகரை வணங்குங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அதற்கப்புறம் குல தெய்வத்தையும் சேர்த்து மனதார வழிபடுங்கள். வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனையை மனசில் நினச்சி யாரிடம் நீங்கள் கடனை வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் சொல்லி அவங்கக்கிட்ட வாங்கின கடனை நான் சீக்கிரத்தில் திருப்பி கொடுக்கறக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி தேவியையும் மனசார வேண்டிக்கோங்க. இப்படி அந்த கடன் பிரச்சனையானது வெகு விரைவில் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குறைந்தது 15 நிமிடங்களாவது அந்த கல்லுப்பை கையில் வச்சு மனதார மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி வேண்டிக் கொண்ட பிறகு உங்கள் கையில் இருக்கிற கல்லுப்பை அந்த செம்பு தண்ணீரில், அதாவது உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிறீங்களா அந்த செம்பு தண்ணீரில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த செம்பு தண்ணிக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வையுங்க. பிறகு இந்த கற்பூரம் காற்றில் கரைவதைப் போல உங்களது கடன் பிரச்சனையும் அப்படியே கரைந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டுங்கள். இந்த மாதிரி குறைந்தது 15 நிமிடங்கள் வேண்டுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையானது 15 நிமிடங்களாவது இருக்க வேணுங்க. அப்பொழுது தான் நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரத்திற்கும் பலன் கிடைக்குங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலனானது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கற்பூரம் அணைந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மட்டுமே ஊற்ற வேண்டும். மற்றபடி செடிகளுக்கு அருகிலெல்லாம் அந்த தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. அப்படி இல்லாட்டி ஓடும் தண்ணீர் அருகில் இருந்தால் அதில் ஊற்றுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதிலையே ஊற்றிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு கிழமையில், அதாவது புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இது போன்ற ஏதாவது ஒரு கிழமையில் செஞ்சுட்டே வாங்க. இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் சீக்கிரத்தில் அடைந்து மிகவும் நல்ல பலனானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.